வணக்கம், குட் மார்னிங். இந்த பாரதி விஜயம் புத்தகத்திலிருந்து வா ராமசாமி ஐயங்கார் அவருடைய கட்டுரையை பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஒரு நிகழ்ச்சியை சொன்னாரு, பாண்டிச்சேரியில் மீண்டும் பாரதியார் ஒரு நாளுக்கு என்னவோ ரொம்ப கோபம், அவருக்கு என்னவோ வந்து கூண்டல் அடைபட்டு கிடக்கிற மாதிரி இருக்கு, இங்கே அந்த கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேகம் வந்த மாதிரி இருக்கு. இது 1917 வருடம். அந்த நேரத்தில் தெரியும் பாண்டிச்சேரி எல்லையை தாண்டி வெளியே வந்தாச்சுன்னு சொன்னாக்கா பாரதியார் கைது பண்ணுவாங்கன்னு தெரியும். அவரை சுத்தி இந்த ரகசிய போலீசம் சுத்திட்டு இருக்காங்கன்னா தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய எப்படி இது கட்டுக்குள்ள இருக்கிறது போயிடலான்னு சொல்லி ஒரு கோபத்துல வந்து வீட்டில் வந்து கிளம்பி போறாரு. அந்த நேரம் செல்லம்மா வீட்டில் இருந்திருக்காங்க. ஆனா பாரதியாருடைய கோபத்தை பார்த்து அவங்களால வந்து ஒன்றும் சொல்ல முடியல. அவர் பட்டு கிளம்பி வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க போய் பக்கத்தில் அவங்க நண்பர்கள்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி பாரதியார் எங்க கிளம்பி போயிட்டாரு, எங்க பாருங்க அப்படின்னா உடனே நண்பர்கள்லாம் தேடுறாங்க. போயிட்டு பாரதிதாசன் பக்கத்தில் இருக்காரு, அவர் போய் தேடுறாரு. போயிட்டு பாரதியார் வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்வதற்காக ஒரு அம்மா கூட இருந்தாங்க. அம்மா கண்ணு அப்படிங்கிற பேரில் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி. அந்த அம்மா வந்து பாரதியார் கிளம்பும் போது இருந்திருந்தால் பாரதியார் வெளியே இப்போ விட்டுருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாரு. அம்மா கண்ணு வந்து ஏதாவது பண்ணி பாரதியார்கிட்ட வாக்குவாதம் பண்ணி இல்ல அவர் காலில் விழுந்து ஏதாவது பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து தடுத்துருப்பா, அது வந்து அவங்க இல்லாம வந்ததுனால இல்லாம போயிட்டாங்க, அதனால பாரதியார் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னாங்க. இப்போ தேடும்போது எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பாரதியார் வந்து ரொம்ப கண்ணில் ஒரு தீப்பறி பறக்க குறுக்கு நடுக்கமா பிளாட்ஃபார்ம் நடந்துட்டு இருக்காரு. அதை பாரதிதாசன் போய் பார்த்துட்டாரு. போயிட்டு பார்த்து ரொம்ப பேசி சமாதானம் பண்ணி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு திருப்பி ஒரு புஷ் வண்டி அதை ஏற்பாடு பண்ணி அதில் பாரதியாரும் பாரதிதாசனும் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. பாரதியார் ரொம்ப கோபமாக வந்து நான் வரமாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன், வந்தாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் பிடிவாத முடிச்சுட்டு இருக்காரு. காத்தாலேருந்து பட்னி ஒன்றும் சாப்பிடவே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது பாரதியார் கண்டுபிடிச்சிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் எப்படியோ அந்த அம்மா கண்ணி தெரிஞ்சு போயிடுது. அவர் என்ன பண்றா, அந்த வர வழியிலேயே வந்து கையில் நிறைய சுண்டல் தயார் பண்ணி அந்த சுண்டலோட ரெடியா நிக்கிற அந்த வண்டி வரும்பொழுது வந்தோடனே வண்டியை நிறுத்தி அப்படியே பாரதியார் கையில் சுண்டல் கொடுத்த உடனே அவர் பாரதியார் அவ்வளவுதான் சாப்பிட மாட்டேன்னா ரொம்ப கோபமா இருந்தவர் இந்த அம்மா கண்ணனுடைய அன்பை பார்த்த உடனே அப்படியே அவர் மனசு மாறிடு மாறிட்டு அது வாங்கி சாப்பிட்டுட்டு ஆஹா தேவாமிரதம் தேவாமிரதம் அப்படின்னு சொல்லி அவருடைய கற்பனையே வந்து தேவலோகத்துக்கு போயிட்டுதான். உடனே சாப்பிட்டு முடிச்சோடனே புஷ்வண்டிக்காரன் பார்த்து ரதத்தை எடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாராம். இப்போ அந்த அம்மா கண்ணுன்ற ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி அவங்க அன்பு மேல வந்து அவ்வளவு ஒரு பற்று பாரதியாருக்கு இருந்திருக்கிறது. அம்மா கண்ணை வந்து பூட்டை திறப்பது யாராரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிக்கு அம்மா கண்ணு பாட்டுன்னு பேரு. அப்படி ஒரு கவிதை அந்த மூதாட்டிக்காகவும் ஒரு கவிதை பாரதியார் எழுதியிருக்கிறார். நன்றி.